Hi everyone, welcome to Takkuna Hindi YouTube channel. In this video, first we will talk about the basic Hindi sentences. நிறைய பேர் நல்லா ஹிந்தி பேசுவாங்க ஆனா ரொம்ப பேசிக்கான வாக்கியங்கள்ல தப்போடையே பேசுவாங்க அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் இது பிகினர்ஸா இருந்தா புதுசா ஹிந்தி படிக்கிறவங்களும் இந்த சென்டென்சஸ் கத்துக்கலாம் நல்லா பேச தெரியும் சொல்றவங்களும் கரெக்ட்டா தான் பேசுறோமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் அத ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன் அஞ்சே அஞ்சே க்வெஸ்சன்ஸ் இந்த க்வெஸ்சனுக்கு உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படிங்கறத பாருங்க நம்ம ரீசெண்டா அப்லோட் பண்ணியிருந்த மூணு வீடியோஸ் நீங்க பாத்திருந்தீங்கனாலே போதும் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்ல முடியும் அப்படி இல்லனா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கனாலே போதும் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் சொல்ல முடியும் இப்போ வாங்க அது என்னென்ன வாக்கியங்கள் கத்துக்க போறோம் அப்படிங்கறதையும் உங்க டெஸ்ட்க்கான க்வெஸ்சன்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் முதல் வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியம் ஒரு க்வெஸ்சன் நீங்க நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கணும் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறதா வச்சுக்கலாம் நீ எங்க இருக்கன்னு கேட்கணும்னா தும் கஹா ஹோ அப்படின்னு கேட்கணும் தும் கஹா ஹோ தும்னா நீ கஹானா எங்க ஹோனா இருக்க தும் கஹா ஹோ நீ எங்க இருக்க இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு வேணும்னா நீங்க தும் கிதர் ஹோ அப்படின்னு கேட்கலாம் தும் கஹா ஹோ இல்ல தும் கிதர் ஹோ அப்படின்னு சொன்னா நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறதா அர்த்தம் இப்போ ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டோம் சரி இதோட நம்மளோட பெரியவங்க வயசுல பெரியவங்க நீ வாப்புன்னு சொல்ல மாட்டேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்னா ஆப் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும் ஆப் அப்படின்னா நீங்க கஹா ஹே அப்படின்னா எங்க இருக்கீங்க ஆப் கஹா ஹே தும் கஹா ஹோ ஆப் கஹா ஹே இது ரெண்டும் நீ எங்க இருக்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு கரெக்டான சென்டென்ஸ் ஹிந்தி பேசக்கூடிய அதாவது சரளமா பேசக்கூடிய நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல ஆப் வரும்போது ஹோ சொல்லி முடிக்கிறதும் ஒரு வழக்கம் இருக்கு ஆப் கா ஹோ அப்படின்னும் கேட்பாங்க இதுவும் கரெக்ட் ஆப் கஹா ஹே சொன்னாலும் கரெக்ட் ஆப் கா ஹோ அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கரெக்ட் இதுக்கு ஆன்சரா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கறத சின்ன சின்னதா சென்டென்சஸா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா மே கர் பர் ஹூ அப்படின்னு சொல்லணும் மே கர் பர் ஹூ ஒரு ஒரு வார்த்தையா சொல்றேன் மே அப்படின்னா நான் கர்னா வீடு கர் பர் அப்படின்னா வீட்டுல ஹூ அப்படின்னா இருக்கேன் இத இன்னொரு விதமாவும் சொல்லுவாங்க மே கர்பே ஹூ மே கர் பர் ஹூ சொன்னாலும் சரி இல்ல மே கர்பே ஹூன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே கரெக்ட் நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லணும்னா மே கர்பர் ஹூன்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா மே கர்பே ஹூன்னு சொல்லுங்க இது என்ன வார்த்தை பர்ங்கிறதும் பேங்கிறதும் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் பர்ன்னு சொன்னாலும் பேன்னு சொன்னாலும் அது ஒரே வார்த்தை தான் குறிக்குது இது தமிழ்ல நம்ம சொல்லி வித்தியாசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இது இங்கிலீஷ்ல அட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அட் ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அட்டுங்கிறது தான் இந்த பர் அல்லது பே இந்த ரெண்டுல எதை யூஸ் பண்ணாலும் சரிதான் அடுத்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருந்தோம்னு சொன்னோம் அடுத்தது நான் இப்ப வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் நான் வேலையில இருக்கேன் மே காம் பர் ஹூ மே காம் பர் ஹூ மேனா நான் காம்னா வேலை காம் பர் அப்படின்னா வேலையில ஹூன்னா இருக்கேன் மே காம் பர் ஹூ நான் வேலையில இருக்கேன் இது எப்படின்னா ஒரு இடத்த குறிக்கல நான் ஆபீஸ்ல இருக்கேன் நான் வீட்டுல இருக்கேன் இந்த மாதிரி நம்ம சொல்லல நான் வேலையா இருக்கேன் நான் வேலையில இருக்கேன் மே காம் பர் ஹூ மே காம் பர் ஹூ அடுத்தது பாருங்க நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு ஒரு வேலை நீங்க சொல்லணும்னா மே தஃப்தர் மே ஹூன்னு சொல்லுங்க இல்ல தஃப்தருங்கிற வார்த்தையை ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னா மே ஆபீஸ் மே ஹூன்னே சொல்லுங்க மே ஆபீஸ் மே ஹூ அப்படின்னா நான் ஆபீஸ்ல இருக்கேன் மே ஆபீஸ் மே ஹூ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் வீட்லன்னு சொல்லும் போது கர்பே சொன்னீங்க ஆபீஸ்லன்னு சொல்லும் போது ஆபீஸ் மே சொல்றீங்க அப்படின்னு இதனாலதான் நான் சொன்னேன் தமிழ்ல இதை வித்தியாசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ்ல அட்டு வர இடங்கள்ல பே போடணும் இன் வர இடங்கள்ல மே போடணும் இதை நீங்க ஒரு க்ளூவா எடுத்துக்கலாம் மித்தபடி நீங்க பேச பேச இந்த விஷயம்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும் சோ நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு நீங்க சொல்லணும்னா மே ஆபீஸ் மே ஹூன்னு சொல்லலாம் இல்லைன்னா மே தஃப்தர் மே ஹூ அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சென்டென்ஸ் நான் வெளியே இருக்கேன்னு மட்டும் சொல்ல போறோம் எங்க ஏதுன்னு எதுவுமே சொல்லல நான் வெளியே இருக்கேன் மே பஹர் ஹூ மே பஹர் ஹூ மேனா நான் பஹர்னா வெளியே ஹூன்னா இருக்கேன் மே பஹர் ஹூ நான் வெளியே இருக்கேன்
அடுத்த சென்டென்ஸ்ல ஒருவேளை உங்க வீட்டுல மாடி வீட்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா மே ஊப்பர் ஹூன்னு சொல்லணும். நான் மாடியில இருக்கேன், நான் மேல் வீட்டுல இருக்கேன், இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு மே ஊப்பர் ஹூ அப்படின்னு சொல்லலாம். நீங்க மே ஊப்பர் ஹூ, நான் மேல இருக்கேன், நான் மாடியில இருக்கேன், இது எல்லாத்துக்குமே மே ஊப்பர் ஹூ தான். இதே மாதிரி இப்ப நான் கீழ் வீட்டுல இருக்கேன் இல்ல கீழே இருக்கேன் இந்த மாதிரி சொல்றதுக்கு மே நீச்சே ஹூ, மே நீச்சே ஹூ. மே நான், நீச்சே நான் கீழே, ஹூன்னா இருக்கேன். அப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு வார்த்தைகள், ஊப்பர்னா மேல, நீச்சேனா கீழே. மே ஊப்பர் ஹூனா நான் மேல இருக்கேன், மே நீச்சே ஹூனா நான் கீழே இருக்கேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, பேச்சு வழக்குல ரொம்ப முக்கியம். நான் ரிலேட்டிவ் வீட்டுல இருக்கேன், நான் சொந்தக்காரவங்க வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? முதல் அந்த சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ், இதுக்கு ஹிந்தியில என்ன வார்த்தை இருக்குன்னா ரிஷ்தேதார். ரிஷ்தேதார் அப்படின்னா உறவினர்கள்னு அர்த்தம். மே ரிஷ்தேதார் கே யஹா ஹூ, இதுதான் பேச்சு வழக்குல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். மே ரிஷ்தேதார் கே யஹா ஹூ அப்படின்னா நான் வந்து சொந்தக்காரவங்க வீட்டுல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சொந்தக்காரவங்க வீடு, வீட்டுக்கு அந்த கருங்கிற வார்த்தையே வரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ரிஷ்தேதார் கே யஹா சொல்றோம் இல்லையா, இந்த யஹான்னா அந்த இடத்துல நான் இருக்கேன், சொந்தக்காரவங்களோட இடம், சொந்தக்காரவங்களோட வீடு, அந்த இடத்துல நான் இருக்கேன்றத அவங்க சொல்றாங்க. இப்படி மே ரிஷ்தேதார் கே யஹா ஹூ அப்படின்னா நான் உறவினர் வீட்டுல இருக்கேன். பர்டிகுலரா ஒரு உறவை பத்தி மட்டும் சொல்றீங்க, நான் மாமா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா மே மாமா கே யஹா ஹூ, மே மாமா கே யஹா ஹூ, நான் மாமா வீட்டுல இருக்கேன் இல்ல மாமாவோட இடத்துல இருக்கேன், அவருடைய வீடு அவருடைய இடம் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் மே மாமா கே யஹா ஹூ அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாருமே சொல்லியிருந்திருப்போம் நான் பாட்டி வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி சொல்றது? மே தாதி கே யஹா ஹூ, மே தாதி கே யஹா ஹூ. தாதினா பாட்டி, தாதி கே யஹா அப்படின்னா பாட்டி வீடு, பாட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் சொல்றோம். மே தாதி கே யஹா ஹூ அப்படின்னா நான் பாட்டி வீட்டுல இருக்கேன். தாதினாக்க அப்பாவுடைய அம்மாவை தாதின்னு சொல்லுவாங்க, அம்மாவுடைய அம்மா அந்த பாட்டிய என்ன சொல்லுவாங்கன்னா நானின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க அப்பாவுடைய அம்மா வீட்டுல இருக்கீங்கன்னா மே தாதி கே யஹாஹூன்னு சொல்லணும். ஒருவேளை அம்மாவோடைய அம்மா அந்த பாட்டி வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா மே நானி கே யஹாஹூ அப்படின்னு சொல்லணும். மே நானி கே யஹாஹூ. இதெல்லாம் இனிமே நீங்களும் யூஸ் பண்ணலாம். இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தியில பேசும்போது இந்த வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா தாதி கே யஹா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியாம இல்லாம அவங்க சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட், இப்போ அஞ்சு அஞ்சு சென்டென்சஸ் இப்போ நான் அடுத்து கொடுக்க போறேன். ஒவ்வொன்றுக்குமான ஆன்சர் நீங்க கரெக்டா கமெண்ட்ஸ்ல எழுதிட்டே வாங்க. அஞ்சு சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை போஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம போன முன்னாடி மூணு வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இதுக்கான ஆன்சர்ஸ் அதுல ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும் கண்டிப்பா. இல்ல எனக்கு வீடியோலாம் பார்க்கவே தேவையில்லை, எனக்கு பார்த்தோன்னே எனக்கு சொல்ற அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது, அதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எழுதி நம்ம கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இப்போ முதல் க்வெஸ்சன் போலாம். என்ன சொன்ன, இதுதான் கேள்வி. ரெண்டே வார்த்தை என்ன சொன்ன அப்படின்னு கேட்கணும். இது நம்ம வீடியோஸ்ல இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்த ஒரு சென்டென்ஸ் தான். என்ன சொன்ன அப்படின்னு கேட்கணும். என்னன்னா ஹிந்தியில என்ன, சொன்னங்கிறதுக்கு என்ன, இது ரெண்டையும் போட்டீங்கன்னா இந்த வாக்கியம் வந்துடும். செகண்ட் க்வெஸ்சன், உனக்கு என்ன என்ன வேண்டும். உனக்கு என்ன வேணும்னு கேட்கல, உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கிறோம். ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்க சொல்லணும், அந்த மாதிரி கேட்கிற. உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்க போறோம். இதுக்கு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஒரு பாஸ் போட்டுட்டு இதுக்கான ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல. ரெண்டு கேள்விகள் முடிஞ்சு மூணாவது கேள்வி. இப்ப நான் ஹிந்தியில சொல்றேன், ஹோ ஜாயேகா அப்படின்னா என்ன அர்த்தம், ஹோ ஜாயேகா அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்ல என்ன அர்த்தம்ங்கிறத அதையும் டைப் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரி இல்ல இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, ஹோ ஜாயேகானா என்ன அர்த்தம். ஃபோர்த் க்வெஸ்சன், ஹோ ஜாயேகாங்கிறது மாதிரியே இருக்கும் ஆனா இது வேற, ஹோ கயா. ஹோ கயானா என்ன அர்த்தம், ஹோ ஜாயேகா வேற, ஹோ கயா வேற, இது ரெண்டுக்கும் கரெக்டான அர்த்தத்தை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன், ஃபிஃப்த் க்வெஸ்சன், முஜே டேஷ் ஹே, இதுதான் க்வெஸ்சனேங்க. அந்த டேஷ்ங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ, அந்த இடத்துல எது கரெக்டா வரும்னு தோணுதோ, நிறைய ஆன்சர்ஸ் கரெக்டா வரலாம், நிறைய வார்த்தைகள் அந்த இடத்துல நீங்க போட்டு அந்த வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வார்த்தை அங்க கரெக்டா வரும்னு தோணுதோ அதை நீங்க கொடுங்க. முஜே டேஷ் ஹே,
ஸோ எத்தனை பேர் ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வித்தியாச வித்தியாசமான பதில்கள் கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் 5 ஆன்சர்ஸையும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க அதை. அண்ட் இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை வேற ஏதாவது டாபிக் பற்றி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ இந்த கமெண்ட்ஸில் சேர்த்து சொல்லிடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் கொடுத்த அந்த டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ரிவிஷனாகவும் இருந்திருக்கும், அதே மாதிரி சின்னதாக ஒரு டெஸ்ட் எழுதின மாதிரியும் இருந்திருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஹிந்தி கற்றுக்கணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாருக்கூடையும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து சரளமாக நீங்கள் பேசுகிறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் இருக்க வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், நல்லாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இன்னமும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.